Free Max book வீட்டை தேடி வரப்போகுது PDF இல்லங்க original book ஏ கொடுக்க போறாங்க நம்ம மின்னல் வேக கணிதத்துல சரிங்களா சோ அது மட்டும் இல்ல GK புக்கும் free உங்க வீட்டை தேடியே வரப்போகுது சோ அது எப்படி அப்படின்றதை நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் தயவு செஞ்சு full வீடியோ பாத்தீங்கன்னா மட்டும் தான் அது எப்படி சாத்தியமாகும்னு சொல்ல போறேன் சோ PDF இல்ல free book ஏ உங்க வீட்டை தேடி வரப்போகுது சரிங்களா சோ அது எப்படி அப்படினு பாப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா subscribe பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ press பண்ணி all notification select பண்ணீங்கனா தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் வரும் நான் ஏன் subscribe பண்ணணும் அப்படினு கேட்டினா இப்போ நம்ம ஒரு மெட்டீரியல் கொடுத்திருக்கோம் இது மாதிரி future-ல மெட்டீரியல் கொடுப்போம் சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு மெசேஜா வரணும் இல்லீங்களா உங்களுக்கு தேடி வரணும் இல்ல மெசேஜ் அதுக்காக தான் நம்ம subscribe பண்ணனும் அந்த red color button-ஐ press பண்ணி வச்சுக்கங்க பக்கத்துலயே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா like பண்ணுங்க பிடிக்கலனா dislike பண்ணுங்க உங்க friends share பண்ணுங்க சரிங்களா சோ எல்லாரும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த book எப்படி download பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த book-ஓட review பாத்துறோமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2012 ல இருந்து 2017 வரைக்கும் நடந்த history மட்டும் இல்லங்க நமக்கு வந்து current affair maths தமிழ் தவிர மீதி எல்லா சப்ஜெக்ட்டுமே டாபிக் ஐஸாவே old question paper கொடுத்திருக்காங்க பக்காவான மெட்டீரியல் தான் சொல்லணும் பாருங்க இதுல 2012 ல இருந்து 2017 வரைக்கும் ஒரு அசல் question paper வரலாற்று முற்பட்ட காலம் அப்படினு சொல்லிட்டு அதல எப்பப்ப கேட்டாங்க பாருங்க ரெட் கலர்லயே உங்களுக்கு வந்து எப்ப கேட்டாங்க அப்படினு சொல்லி இருக்காங்க சோ இதெல்லாம் क्वेश्चंस ஓட நமக்கு தெளிவா சூப்பரா இருக்குங்க அதுக்கு அப்புறம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல எப்படிலாம் क्वेश्चंस கேட்டிருக்காங்க கீழே பாருங்க ரெட் கலர்ல நமக்கு வந்து எப்ப எந்த எக்ஸாம் क्वेश्चन அப்படினு கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ இதே மாதிரி தான் நமக்கு சமையான ஒரு மெட்டீரியல் தாங்க இது அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது பாருங்க வேத காலம்னு இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு சமணமும் பௌத்தமும் சோ இது மாதிரி நமக்கு இந்த क्वेश्चन மட்டும் இல்லங்க பாருங்க எனக்கு ஓரமே உங்களுக்கு தெரிய ஸ்கிரீன் 215 pages இருக்கு 215 pagesம் நமக்கு GK ல current affair எப்படி நம்ம சொல்ல முடியாது last 6 year தான் வரும் அதே மாதிரி maths நம்ம தனி கிளாஸ் போறதால maths கொடுக்கல சோ GK ல 100 question க்கு வந்து பாத்தீங்கன்னா 25 question பண்ணால 75 questions இதல தான் இருக்கு சரிங்களா சோ செம்மையான ஒரு நோட்ஸ் இது எப்படி டவுன்லோட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல free download அப்படினு எழுதி இருப்பேன் அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா color changeல ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும் அத கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கிடைக்கும் டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கங்க சோ சமையான மெட்டீரியல் தான் கரெக்ட்டுங்களா சோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எப்பவுமே old question paperல இருந்து தான் வந்து என்ன வரும் அப்படினு கேட்டிங்கனா எப்பவுமே old question paperல இருந்து தான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 30% இருந்து 50% வரைக்கும் நமக்கு வந்து old question paper தாங்க இருக்கும் அது எந்த எக்ஸாமா இருந்தாலும் எல்லாரும் கேட்டிங்க சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு ஐயோ அப்படிங்க சிலபஸ்லாம் சேஞ்ச் ஆகல ஆல்ரெடி இருந்த சிலபஸ் தான் நமக்கு depth ஆ கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் சரிங்களா சோ அதனால வந்து சிலபஸ்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பயப்பட தேவையில்லை கண்டிப்பா இந்த old question paperல இருந்து தான் என்னன்னு இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு 30% இருந்து 50% வரைக்கும் ஒரு 50% மட்டும் இல்லங்க போன வாட்டி group 4 ல 160 question வரைக்கும் கிட்டத்தட்ட old question paper கேட்டதும் வழக்கம் இருக்கு அப்ப மினிமம் 30 ல இருந்து maximum எவ்வளவு வேணாலும் வரலாம் சோ 30% னா எவ்வளவு நீங்களே கணக்கு பண்ணி பாத்துக்கங்க கிட்டத்தட்ட ஒரு 25 क्वेश्चन ஆவது இதெல்லாம் இதெல்லாம் கன்ஃபார்மா இருக்குங்க நீங்க இந்த 200 பேஜ் படிச்சிட்டீங்க கன்ஃபார்மா 25 क्वेश्चंस இருக்கு மேக்ஸिमम அது எவ்வளவுனாலும் போலாம் ஏன் 25 क्वेश्चन சார் அப்படினு கேட்டினா 75 क्वेश्चन தான நமக்கு நீங்களே கனெக்ட் பண்ணி பாத்துக்கங்க சரிங்களா சோ மேக்ஸ் அதே மாதிரி பார்த்தா இது வந்து 25 क्वेश्चंस கிட்டத்தட்ட வரும்னு சொல்லிருக்கனா நம்ம மேக்ஸ் நம்ம கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிதானே அப்ப மேக்ஸ்ல இருந்து என்ன இருக்க போகுது அது கன்ஃபார்மா நான் என்ன சொல்லிருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு 20 வரைக்கும் நான் ஃப்ரீயாவே வர வைக்கிறேன் நான் ப்ரூஃப் பண்றேன் சொல்லிருக்கேன் அப்போ இது ஃப்ரீனா 45 क्वेश्चंस एग्जामல நமக்கு ரெடி அப்படினு சொல்லிரலாம் இதையும் அதையும் படிச்சு வெச்சிட்டீங்கனா ஓகேங்களா சோ அதனால சம யூஸ்புல்லான மெட்டீரியல் தான் இது வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவு உலகம் அப்படிங்கற ஒரு வார இதழல मंथலி இத எழுதுவீங்களா நக்கிரன் பப்ளிகேஷன் அவங்க வந்து 2016 ல இருந்து 19 வரைக்கும் இருக்கிற book அவங்க book-க்கு பின்னாடி கொடுத்திருந்த क्वेश्चंस தாங்க இது சரிங்களா அத எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா சரி இது வந்து நம்ம பைசா கொடுக்கல மறுபடியும் சொல்றோம் அப்புறம் அவர் கோச்சிங் போறாரு பொதுறிவு உலகம் கோச்சிங் சென்டர் சாரி பொதுறிவு உலகம் பப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னது நக்கீரன் பப்ளிகேஷன் சார் நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து கோச்சிக்காதீங்க நாங்க ஃப்ரீயா தான் செய்றோம் பழைய bookல இருக்கதே எடிட் பண்ணி வச்சிருக்கோம் சோ அதனால நான் உங்க பேரையும் சொல்லிறேன் கண்டிப்பா அவருக்கும் வந்து நம்ம என்ன பண்றோம் தெரியும் ஃப்ரீயா தான் படிக்கிறோம் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால வந்து நீங்க கோச்சிக்க கூடாது அப்படினு நான் ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன் சரிங்களா சரி அப்புறம் என்னப்பா இது book free ன்னு சொன்னீங்களே அது எப்படி அப்படினு கேட்டினா ஒண்ணு இல்லங்க இப்போ நம்ம டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிச்சிட்டோம் செகண்ட் டெஸ்ட்க்கு இன்னும் கீபோர்டல ஆன்சர் கீ நான் போட்டுறேன் சரிங்களா அதுக்கு அதே மாதிரி டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு சோ இதுக்கு அப்புறம் நான் ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் அப்படினா அந்த செகண்ட் டெஸ்ட் முடிச்சிட்டோனே தேர்ட் டெஸ்ட் வைக்கலாம்னு இருக்கேன் தேர்ட் டெஸ்ட்ல என்ன பண்ண போறேன் அப்படினு கேட்டினா உங்களுக்கு क्वेश्चंस அப்படியே வரும் அதே ஃப்ரீ தான் இதுவும் அதே மாதிரி முற்றிலும் ஃப்ரீ தான் சோ அதே மாதிரி குரூப்ல தான் வரும் இதல என்ன பண்ண போறேன்னா மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் மார்க் வராங்களோ செகண்ட் மார்க் வராங்களோ அவங்களுக்குலாம் ஒரு book கொடுக்கலாம்னு இருக்கேங்க ஃப்ரீயாவே சரிங்களா சோ அது உங்களுக்கு என்ன சொல்றது சாஃப்ட் காப்பி ஏதா ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பின்னு சொல்ற மாதிரி உங்க வீட்டு தேடி PDF ல இல்ல book வந்து यार फर्स्ट मार्क सेकंड मार्क இது வந்து பிளான் நல்லா இருக்குனா தயவு செஞ்சு உங்க கமெண்ட்ல கொடுங்க வைக்கலாம் சார் அப்படினா நான் சொல்லிடுறேன் சோ தேர்ட் டெஸ்ட் போது அந்த பிளானஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் சரிங்களா சோ யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறீங்களோ நம்ம வைக்கிற மொத்த டெஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறீங்களோ அவங்களுக்கு நம்ம book சென்ட் பண்ணலாம் அது நம்ம ப்ரூஃப் பே காமிக்கலாங்க சென்ட் பண்ணிட்டு அவங்க வந்து வாங்குன நீர் நமக்கு ஒரு வாய்ஸோ இல்ல வீடியோ பண்ணி கொடுப்பாங்க நான் அந்த மாதிரி book வாங்கிட்டேன் நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி நம்ம தெரிஞ்ச ஆள்லாம் கிடையாது யாரோனாலும் கொடுப்பேன் ஓகேங்களா சரி அதுக்கு அடுத்தபடி என்ன சொன்னீங்களே இன்னொன்னு என்னது அப்படினு கேட்டினா क्वेश्चन சொல்லிருந்தோம் சோ क्वेश्चन முடிச்சாச்சு அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா மேத்ஸ்ல வந்து மேத்ஸ் மட்டும் இல்லங்க இது மாதிரி மத்த சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு இதே மாதிரி ஒருங்கிணைச்சி இப்ப டாபிக் வைஸா சிலபஸ் கொடுத்திருக்காங்கல சிலபஸ்ல ஒவ்வொரு டாபிக் எங்கங்க இருக்குன்னு என்னால தேட முடியல சோ அதெல்லாம் வந்து நான் ஒருங்கிணைச்சி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அதாவது ஒருங்கிணைச்சி ஒரு PDF ஆ இதே மாதிரி கொடுத்துருங்களே நல்லா இருக்குமே அப்படினு இருந்துச்சுனா அதையே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் கமெண்ட் சொன்னீங்கனா நம்மகிட்ட ஸ்டாஃப் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி அத வந்து என்ன பண்ணிடலாம் ஒருங்கிணைச்சிடலாம் அந்த டாபிக் வைஸா இப்போ சயின்ஸ்ல நம்ம ஸ்கூல் புக்ல 6th ல இருந்து 12வது வரைக்கும் எவ்வளோ எங்கெங்கலாம் இருக்கோ அதெல்லாம் ஹெட்டிங் போட்டு இதுல பாருங்க ஹெட்டிங் போட்டு குடுக்குறதுல நம்ம இந்த கொடுத்துருக்குமே இந்த மாதிரி இதே மாதிரி பண்ணலாம் சரிங்களா சோ அதனால உங்களுக்கு அதுவும் ஓகேன்னா சொல்லுங்க ஆனா அதை நீங்க நிறைய பேர் சொன்னா மட்டும் தான் நம்ம அதை செய்ய போறோம் ஏன்னா நீங்க ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா சொல்ல மாட்டீங்க அதுக்காக தான் நான் கமெண்ட் சொன்னேன் சோ அதுக்கு தான் வீடியோவும் ஃபுல்லா பார்க்க சொன்னேன் சோ உங்களுக்கு அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல கொடுங்க கண்டிப்பா வந்து அந்த அதுவும் நம்ம ஒவ்வொரு டைப்பா சயின்ஸ் பாலிட்டி நம்ம ஸ்கூல் bookல கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி நம்ம ஒரு book-ஆவே கொடுத்துறலாம் சரிங்களா அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு நம்ம கிளாஸ் எடுக்கறோம் ஷார்ட்கட் எடுக்கறோம் அது புரிஞ்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க சோ ஓகே பட் நான் வீட்ல போட்டு பார்த்தா வரல சில ப்ராப்ளம் எனக்கு வர மாட்டேங்குது அப்படினா இதுக்கு நான் என்ன பண்ணப்போறேன்னா ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன் இதுவும் நீங்க சொல்றது வச்சு தான் நான் எத்தனை क्वेश्चन கேக்குறேன் பாருங்க இதுல சோ அதல என்ன பண்ணப் போறேன்னா நீங்க என்ன ஒரு டாபிக் வைக்கலாம் அப்படினு பார்த்தா வீடியோல யுவர் max friend அப்படினு ஒரு வீடியோ வைக்க போறேன் யுவர் max friend ன்னு ஒரு வீடியோ நான் போட்டுட்டேனா அதுல கமெண்ட்ல உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கு max-ல அது வந்து எப்படி என்ன மாதிரி max-னா நம்ம ஸ்கூல் bookல 6th to 10th ல இருக்கணும் சிலபஸ்ல இருக்கணும் ஓல்ட் क्वेश्चन பேப்பர் TNPSC ல இருக்கணும் ஓல்ட் क्वेश्चन பேப்பர் 2017 ல இருந்து 2019 வரைக்கும் இருக்கணும் சோ இந்த क्वेश्चंसலாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனா உங்களுக்கு இதல டவுட் இருந்துச்சுனா அது வந்து ஷார்ட்கட்ல வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கணும் क्वेश्चन அப்படின என்னால क्वेश्चन டைப் பண்ண முடியல அது வந்து எல்லா ஈக்குவேஷனா இருக்கு அப்படினா எந்த bookல இருக்கு பேஜ் நம்பரோட டேமோட நீங்க क्वेश्चन சொல்லிட்டீங்கனா சோ நான் என்ன பண்ணப் போறேன் 25 क्वेश्चंस-ஆ சால்வ் பண்ணி ஷார்ட்கட்ல கொடுக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன் இதுவும் வேணும்னா இதுவும் கமெண்ட் சொல்லணும் சோ நான் கிட்டத்தட்ட 3 கமெண்ட் இது கேட்டிருக்க क्वेश्चंस ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினு கேட்டினா இந்த மாதிரி எல்லா book-க்கும் வேணுமா அப்படினா அதுக்கு yes or no நீங்க ஒரு கமெண்ட்ல கொடுங்க அதுக்கு அப்புறம் மேக்ஸ் book இப்போதைக்கு மேக்ஸ் book தாங்க மேக்ஸ் book பிளான் 3வது டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறீங்களோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு book கொடுக்கலாம்னு இருக்கேன் சோ அதுக்கு வேணும்னா அதுக்கு நீங்க கமெண்ட்ல கொடுக்கணும் தேர்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்குனா யுவர் max friend அப்படினு சொல்லி ஒரு வீடியோ போடணும்னு சொன்னேன் அதுவும் வேணும்னா அதுவும் கமெண்ட்ல கொடுங்க 3 क्वेश्चंस கேட்கிறேன் சோ வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு நான் என்னென்ன சொல்லிருக்கேன்னு தெரியும் நீங்க அதல போய்ட்டு கமெண்ட் கொடுத்துங்க சோ உண்மையாவே சொல்றேன் 215 பேஜ் இருக்குறது செம்மையான மெட்டீரியல் தாங்க சொன்னோம் சூப்பரான மெட்டீரியல் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் எங்கே ஓப்பன் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே வாங்க, நிறைய எழுதியிருக்கோம். கீழே வந்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு எடுத்து வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வரும் மேலே தலை மேலே. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல். மீதி 3 கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த ஏன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக இதில் இருந்து 25 கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை படிங்க, சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு 215 சொல்லிடுறோம். 215 எல்லாமே கவர் ஆகிடுது. மினிமம் 25லேருந்து மேக்ஸிமம் அது வந்து 50 கொஷின் கூட வரலாம். ஸோ அது பெரிய விஷயம் 50 கொஷின்லாம். ஏன்னா குரூப் 4ல் 50 கொஷின் வந்திருக்கு. இப்போ நம்ம குரூப் 2க்கு 50 கொஷின் வந்தால் பெரிய விஷயங்க, சரிங்களா? ஸோ அதனால் மார்க்குகளை அள்ளித்தரும் ஒரு சூப்பரான அச்சய பாத்திரம் தான் சொல்லலாம் இந்த நோட்ஸு. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக 2018க்கும் 2019க்கும் சேர்த்து இதே மாதிரி ஒரு பிடிஎஃப் கொடுத்துட்றேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். புதுசாக இருக்கிறவங்க நீங்கள் வீடியோ மட்டும் பார்ப்பீங்க, கமெண்ட் மட்டும் கொடுப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற மெட்டீரியல் உங்களுக்கு வரும், சரிங்களா? கூட ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் லைக் வந்து இந்த நோட்ஸ் ரெடி பண்ணவருக்கு போய் சேரும், சரிங்களா? ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.